ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்கா ஏ4 ஷீட்ல நம்ம வந்து இந்த பெயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போறோம் சோ அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சோ வாங்க வீடியோக்குள்ள போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் ஹாய் சொல்லிடலாம் வி யாது மதிமிதா 98 அப்புறம் அருள் மோகி உங்க மூணு பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லிருந்தீங்க உங்க மூணு பேருக்கு ஹாய் தென் வந்து பர்மிலா வந்து ஹவ் ஆர் யூ அக்கான்னு கேட்டிருந்தீங்க ஐ அம் ஃபைன் மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேனல் பத்தி நான் வந்து இப்போ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் ஒரு மூணு சேனல் பத்தி நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம வி யாது அப்படினு ஹாய் சொல்லி சொல்லிருந்தாங்களே அவங்க சேனல் வச்சிருக்காங்க அம்ஷினி பேபி அப்படின ஒரு சேனல் வச்சிருக்காங்க அவங்க சேனலை போய் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி கிரியேஷன்ஸ் அப்படின ஒரு சேனல்ல இருந்து சொல்லிருந்தாங்க அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சேனல் புடிச்சிருந்தா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சோபா ஹேண்ட் கிராஃப்ட் இந்த அக்கா வந்து ரொம்ப சூப்பரான பாருங்க இந்த சேனல்ல என்ன போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் ஒயர் இருக்கும் பாத்தீங்கன்னா சோ அந்த ஒயரை வந்து பின்னி வந்து கூட செய்யறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒயர் அந்த கூட எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த குட்டி குட்டியா அந்த கூட எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகா இருக்கு இந்த சேனல் நீங்க மறக்காம போய் பாருங்க உங்க சேனல் நீங்க Subscribe பண்ணி வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது இந்த பிளாஸ்டிக் வயர் இந்த கூடைகள் எல்லாம் சோ ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றோம் நீங்களும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஓகே நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு A4 ஷீட் வந்து நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட் இந்த பெயிண்டிங்ஸ் நான் எங்க வாங்கணும் அப்படினா இந்த லாக் டவுன்ல தான் வாங்குறோம் சோ நம்ம வீடியோ கொஞ்சம் சாரி நம்ம சேனல் கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சு இல்லையா சோ அந்த கேப்ல நாங்க வாங்கி நாங்க வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்றதுக்கு ட்ரெய்னிங் எடுத்துட்டோம் சோ ட்ரெய்னிங் எடுத்துட்டு உங்களுக்கு நாங்க போடுறோம் இப்போ இது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் இது வந்து ஃபேப்ரிகாஸ்டல் கம்பெனி ஃபேப்ரிகாஸ்டல் கம்பெனியோட டியூப் கலர்ஸ் வாட்டர் கலர்ஸ் ஓகே இதோட பிரைஸ் வந்து வெறும் 100 ரூபீஸ் தான் 12 கலர்ஸ் இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஆரம்பிச்சிரலாம் ஒரு பாலெட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிங்க் கலர் தான் அடிக்க போறோம் நம்ம இது வந்து பாலெட் இல்ல ஒரு இந்த இயரிங் செய்யற இந்த இது சோ அதல தான் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பாலெட் மேல யூஸ் பண்ணிக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட வந்து பிங்க் கலர் இப்போலாம் மோஸ்ட்லி வந்து பெயிண்ட்ல வந்து பிங்க் கலர் வரதே கிடையாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னாக்கா ரெட் கலரையும் ஒயிட் கலரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து பிங்க் கலர் வந்து வந்து இந்த டியூப்ல வந்து ஒயிட் கலர் காலி அதனால நான் வந்து ஒயிட்க்கு மட்டும் நான் அக்ரலிக் கலந்துக்க போறேன் ஓகே நான் கொஞ்சமா ரெட் கலர் எடுத்துக்கேன் சரிதா ஓகே ரெட் கலர் வந்து நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம் தென் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் எப்படியோ ஓகே தென் வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இது இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸ் சோ கொஞ்சோன் வந்து கே ரெண்டுலயே வந்து நான் 1 டிராப் வெச்சிருக்கேன் தென் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாட்டர் mix பண்ணி தான் வந்து இத ஆட் பண்ணனும் சோ அதுக்கு ஒரு பவுல்ல வந்து வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோ சோ இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து டிராப் போட்டுட்டு அதுக்கு தென் வந்து நம்ம சில டிராப்ஸ் தான் விடணும் ரொம்ப தண்ணி mix பண்ணிட கூடாது பேப்பர் அப்படியே ஊறி அப்படியே கிழிஞ்சு வந்துரும் கே நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு நல்லா வந்து வாட்டர் அந்த தான் நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து நல்லா இதுவா இருக்கும் அதுக்கு ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிராதீங்க கலர் சுத்தமா தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கலாம் சோ மேல ஸ்டார்டிங் இந்த ஏ4 ஷீட் இந்த வாக்ல வெச்சுக்கோங்க அத வெர்டிகல்ல வெச்சுக்கோங்க தெரியதா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நல்லா வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க நடுல நடுல அப்பதான் வந்து பெயிண்ட் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது திக் பெயிண்டா இல்லாம நம்ம வாட்டர் வந்து எவ்வளவுக்கு ஆட் பண்ணி வந்து நம்ம அடிக்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து நமக்கு வந்து பெயிண்ட் வந்து சேவ் ஆகும் பாத்தீங்கனால தெரியும் நான் கொஞ்சமா தான் அடிச்சேன் பட் வாட்டர் ஆட் பண்ணனால நம்ம வந்து இவ்வளோ எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுது தென் வந்து நான் பெயிண்ட் வந்து வாட்டர் தொட்டு வந்து அடிச்சுட்டு அடிக்கிறேன் நீங்களும்
நீங்களும் வந்து இந்த மாதிரி வாட்டர் கலர் டியூப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 ரூபீஸ் தான். சோ நீங்க வாங்கிச்சீங்க ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படி உங்ககிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் கலர்ஸ் வந்து கண்டிப்பா ரேட் செம்ம அதிகமா இருக்கும். நீங்க வெளியில எல்லாம் வாங்குனீங்கனாக்கா அப்படி உங்ககிட்ட இந்த டியூப் கலர்ஸ் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல இல்ல எங்களால வாங்க முடியாதுக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அந்த 25 ரூபீஸ் அந்த நிறைய கலர்ஸ் உள்ள அந்த நீலமா அந்த பிரஷோட ஒரு பெயிண்டிங் கொடுப்பாங்க, வாட்டர் கலர்ஸ் சின்ன சின்ன டப்பால கொடுப்பாங்க இல்லையா வாட்டர் கலர்ஸ், அது என்னமோ 15 ரூபீஸோ 25 ரூபீஸோ என்னமோ, அது எனக்கு தெரியல, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வாட்டர் கலர்ஸ் தான். எஸ், அதுவுமே ரொம்ப சூப்பரான கலர்ஸ் அதுல இருக்கும். தென் அதுல பிங்க் கலர் கூட இருக்கும். இப்ப வர பெயிண்டிங் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அந்த வேலை நீங்க வாங்கிட்டீங்கன்னா. இப்ப வர பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிங்க் கலர் வந்து குடுக்கறதே கிடையாது, நிறைய கலர்ஸ் இருக்க பெயிண்டிங்ல தான் வந்து பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து. இப்ப நம்ம வச்சிருக்க போஸ்ட் கலர்லயே வந்து பிங்க் கலர் கிடையாது ஆக்சுவலி. இது பாருங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கு, ரெண்டும் ஒயிட்டும் கலந்துதான் நாங்க பிங்க் வந்து நாங்க உருவாக்குவோம். ஓகே பிளாக் கலர் நான் வந்து போஸ்டர் கலர் தான் எடுத்துருக்கேன். டியூப்ல இருக்கு பட் நான் போஸ்டர் கலர் தான் எடுத்துருக்கேன். நம்ம கிட்ட இருக்க அந்த பழைய பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணலாம் சொல்லிட்டு கே ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இங்கே பார்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து இப்படி இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து இது வந்து கிராஸ் இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா வளைவு வளைவா வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு லேண்ட் மாதிரி இருக்கணும். ஸோ லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஓகே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெயிண்டிங், ஃபினிஷிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோட எண்டில் நாங்கள் வந்து இந்த வீடியோ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் டெலிட் ஆகி இந்த டைமில் நாங்கள் நிறைய கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, சொன்னேன் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் எண்டில் எண்டாக உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து நம்ம இனி நம்ம கொஞ்சம் பெயிண்டிங் வீடியோஸும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓகே நம்ம வந்து இயரிங் வீடியோஸும் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த பெயிண்டிங் உங்களுக்கு கற்று தரோம். போக போக உங்களுக்கு வந்து நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி நல்லா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி மேடு பள்ளமாக இப்படி வந்து போட்டுக்கணும். இப்படி சும்மா அவங்க உங்களோட சென்ஸ் மாதிரி தான் சும்மா இப்படி வளை வளைவா போடுவீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டீங்கனாலே ரொம்பவே அழகா தெரியும் இது பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் ஓகே, இதெல்லாம் தெரியுது, நான் கவலைப்படாதீங்க. இது வந்து ஏ4 ஷீட்டுக்கு வெளியில இருக்கிறது பேப்பர்லாம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அழகா பண்ணி முடிச்சாச்சு. தென் இப்பவே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்கு. ஓகே பாத்தீங்கன்னாக்கா இப்போ தென் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு ட்ரீயை வந்து டிரா பண்ண போறோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து பென்சில்ல ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்ணிக்கலாம். தென் வந்து அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த தின் பிரஷ் வச்சு நம்ம அவுட்லைன் 0.5 பிரஷ் தெரியுதா, இந்த தின் பிரஷ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பிறகுதான் வந்து உள்ள வந்து நம்ம ட்ரீக்குள்ள வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பாக்குறதுக்கு வெளியில எங்கேயும் வராம நீட்டா இருக்கும். பென்சில் வச்சு நம்ம டிரா பண்ணலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ட்ரீயை டிரா பண்ணிக்கலாம். இந்த கார்னர் சைடில் நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீயோட ஃபர்ஸ்ட் சும்மா லைட்டாக டிரா பண்ணுங்க. நம்ம வந்து டார்க்காக வந்து நீங்கள் பண்ணினீங்கனாக்கா பென்சில் வந்து அழுத்தி வச்சு பண்ணிடுங்கக்கா, பேப்பர் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம பெயிண்ட் பண்ண பேப்பர் இல்லையா ரொம்ப வந்து தின்னாயிரும், பெயிண்ட் பண்ணும் வாட்டர்லாம் போட்டு பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈரமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம லேஸாக டிரா பண்ணல. நான் டிரா பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் தெரிதா இல்லையான்னு எனக்கு தெரில. நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி நீளமாக போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து வரையிறா. ஸோ வரைஞ்சிக்கணும், இதை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வந்து வீடோட தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். தென் சைடில் வந்து நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கலையெல்லாம் நான் வந்து வரைகிறேன். ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ட்ரீ வந்து பாதியில் வந்து பாதி வந்து கீழே வந்து ஸ்டெம் வரைக்கும் வந்து நான் வந்து கலர் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால் வந்து நான் உங்களுக்கு கலர் பண்ணிட்டு சரி கொஞ்சம் வந்து அவுட்லைன் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிறதுல பெயிண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், எஸ் அப்படியே தின்னாக போட்டு வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல் தான், ரொம்பவே ஈஸியானது. நாங்கள் இந்த மரத்தை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரான்ச்சஸ் இதோட அவுட்ஃபிட் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்போ வந்து நம்ம இன்னும் இந்த ட்ரீயை வந்து இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, வந்து நம்ம வந்து பூலாம் வரையணும். இதில் எல்லோ கலரில் பட்ஸ் வச்சு நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த லெமன் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பிங்க்குக்கும் இதுக்கும் தான் நல்லா பிரைட் கலராக வந்து தெரியுன்றதுனால இந்த லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இது நம்ம போட்டுக்கலாம், இந்த பேலட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு பட்ஸ் எடுத்துருக்கேன். பட்ஸ் இதை வந்து தொட்டு நம்ம லேசு தண்ணிலையும் தொட்டுட்டு. ஸோ தண்ணி பிளாக் ஆயிடுச்சு, நம்ம பிளாக் பெயிண்ட் பண்ணணும் சார், அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஃபுல்லாக வந்து டாட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாக வந்து நான் டாட் டாட்டாக இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நம்ம ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பட்ஸ் வச்சு டாட் டாட்டாக இந்த ட்ரீ ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு காட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு அங்கங்கே நாங்கள் வந்து எல்லோ வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இலை உதிர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் க்ரீன் கலரும் அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதான் நம்ம ஃபினிஷிங் டச். ரொம்ப சூப்பராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிளாக் கலரை வந்து எடுத்து ஒரு ஊஞ்சல் வந்து இதில் வந்து வரைய போகிறோம். இந்த மரத்தில் வந்து ஒரு ஊஞ்சல் வரைய போகிறோம். ஸோ உங்களோட இதுதான், எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சிம்பிளாக ஒரு ஊஞ்சலை வரைஞ்சா போதும். ஸோ பாருங்கள், சும்மா சிம்பிள் ஊஞ்சல் தான். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஊஞ்சல் வரைஞ்சோன்னே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட பெயிண்டிங். ஓகே, இதோட நம்ம பெயிண்டிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து ரீச் பண்ணியாச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சீக்கிரம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணனும். ஸோ அதுக்காக நீங்க தான் சப்போர்ட் பண்ணனும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ, பை பை. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். தேங்க் யூ, பை பை.